எத்தனை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக பொருவம் எடுக்க வரும் அப்படின்னு நமக்கு பண்ணுங்க, இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ என் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கல. அவ்வளோதான் செல்லக்குட்டி. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சிலர் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு நான் ஃபேஷியல் க்ளீனப் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் வேக்சின் பண்ணியிருந்தேன் ஃபேஸுக்கு. இப்போ வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி நம்ம வீட்டிலேருந்தே ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த இதை வந்து ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஓகேவா, கிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 100 ருபீஸ் வந்துச்சு மீஷோவில். நான் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோ பார்த்தேன், ஆனால் நான் இது யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து வீசிடலாம். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா. இப்போ வந்துட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு வேக்சின் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃபேஸுக்கு. ஏன் அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு அது எனக்கு புதுசாக இருக்கா, அதனால் வேக்சின் பண்ணோன்னு என் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஆயில் போட்டு 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 ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால் வேக்சின் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மூணுனா இருக்குது, அது கூட கேப்பும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து முடி கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா கேப் இருக்குது. ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா ஒரு யூஸ்லேயே வந்துட்டு நீங்கள் எடுத்து போட்டுடலாம். இது போட்டுக்கிறேன் ஆலிவேரா. ஃபேஸ் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்துட்டு எனக்கு வேறு பயமாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ட்ரையாக இருக்கக்கூடாது அப்படின்றனால நான் வந்துட்டு எங்கள் வீட்டிலே ஆலிவேரா இருந்தது, கற்றாழை சோத்து கற்றாழை வந்து இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆலிவேரா போட்டோன்னு என்னோடய ஃபேஸ் வருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதான்னு தெரியல. என்னோடய ஹேர் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு இருக்கு ஹேர். இது வந்துட்டு எனக்கு நான் யூஎஸில் ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த அக்கா பேர் அபிராமி. நான் வந்துட்டு அபி அக்கான்னு நான் சேவ் பண்ணியிருக்கேனா. ஸோ என் ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கல. அபி அக்கான் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அபினையே நினச்சிட்டேன், பார்த்தா அந்த அக்கா அப்படிதான் சொன்னாங்க. என் பேர் அபிநய இல்லை பாப்பா, அபிராமி அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த அக்கா பேர். இதில் அந்த அக்கா தான் வந்துட்டு நீ ரேசர் யூஸ் பண்ணு, நானும் அதான் யூஸ் பண்ணுறேன், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இது யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பட் யூஸ் பண்ணுவோம். தெரியுதா ஹேர் இருக்குது, தெரியுதா வருது. பார்த்து கவனமாக வந்துட்டு எடுங்க, இல்லைன்னா அது ரொம்ப பெரிய ரிஸ்கில் போய் விட்டுரும். மெதுவாக ஃபஸ்ட்டு நான் தாடி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இங்கே ஷேவ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் வந்துட்டு எனக்கு அதிகமாக க்ரோத் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா
டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹேர் தெரியுதோ அங்கெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி. ஓகேவா? அதை பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போ வந்து மீசிக்கிட்ட இருக்கிற முடியை வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் புருவத்துக்கிட்ட பண்ணுறேன், கரெக்டாக வந்து பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? கண்ணில் எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் கவனமாக பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து மேலே இருக்கிற முடியை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மட்டும் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்து நான் பண்ணிக்கிறேன். பார்த்து கவனமாக பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக புருவம் எடுக்க வரும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை, நல்லா இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? என் ஃபேஸே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போதில்ல. இது வந்துட்டு நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் இது இது விலை எவ்வளோன்னு தெரியல, கம்மியாக இருக்குமா இல்லை நான் வாங்கினது அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு தெரியல. 100 ரூபாய்க்கு 2 வந்து வாங்கினேன். மீஷோவில் நீங்கள் போய் வந்து லேசர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே நிறையா வரும். அதில் உங்களுக்கு எது ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே? இது வந்துட்டு நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். ஓகே? அதனால் நீங்கள் யாருக்காச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. நமக்காக பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஓகே? நான் எப்படி பண்ணினேன் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஸோ நம்ம போய் பார்லர் போய் அடிக்கடிக்க பண்ண முடியாதுல, அதனால் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஏன்னா நான் இதுக்கு ரொம்ப 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 புதுசு, நான் என்னை திருத்திக்கிறேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நான் வந்து திருத்திக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் சில்லக்குட்டீஸ், இதை வந்து நம்ம தூக்கி வீசிடலாம். ஸோ இது இருக்கட்டும். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஆனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். என் தங்கச்சிக்கும் பண்ணி விடணும், என் தங்கச்சிக்கும் வந்து ஹேர் க்ரோத் ஆகுது, ஆனால் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பீரியட்ஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ஆனால் வந்துட்டு அவளுக்கு ஹேர் க்ரோத் ஆகுது. ஸோ அவளுக்கும் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு காலேஜ் போயிருக்காவ. ஸோ அவள் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு அவள் ஓகே சொன்னால் அப்படின்னா நான் வந்துட்டு அவளுக்கு பண்ணி விடுவேன். அவ்வளோதான், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். அவ்வளோதான் செல்லக்குட்டி. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே? நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேவா? பார்த்து கவனமாக பண்ணுங்கள், சேஃப்டியாக பண்ணுங்கள். ஓகே? நான் பண்ணுறேன்றதுக்காண்டி நீங்களும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, எப்படி இருக்கேன் நான், அழகாக இருக்கவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இதனால் ஏன் அடிக்கடிக்கு இந்த இப்போ வர வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களை தாழ்த்திக்கிட்டு ஒருத்தவங்கக்கிட்ட போய் பேசுகிறதோ பழகிறதோ தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அது உங்களை மேலும் 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 கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அனுபவம் பேசுகிறது
ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.